வணக்கம். மக்கள் நீதி செய்திகள். திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வரும் 12ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. தேர் திருவிழாவிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளனவா என காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்பு, மின்சார வாரியம், நகராட்சி, நெடுஞ்சாலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர் செல்லும் தேரடி பஜார் வீதி வழிகளிலும் மற்றும் தேரையும் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் சித்திரை பிரம்மோற்சவம் காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக 7ஆம் நாள் வரும் 12ஆம் தேதி 48 அடி உயரமும் 21 அடி அகலமும் 75 டன் எடை கொண்ட திருத்தேர் பவனி நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் களிமேடு கிராமத்தில் தேரின் உச்சிப்பகுதி மேலே சென்ற மின்கம்பி மீது உரசியதில் தேர் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதில் மின்சாரம் பாய்ந்து 11 பேர் உடல் கருகி இறந்தனர். 17க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் வீரராகவர் கோவில் சார்பில் தேர் திருவிழாவிற்கு அனுமதி கேட்டு அனைத்து துறைகளிலும் விண்ணப்பித்திருந்தனர். இதுகுறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையில் கோட்டாட்சியர் முன்னிலையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சந்திரஹாசன், பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர், நகராட்சி ஆணையர் பொறுப்பு கோவிந்தராஜ், தீயணைப்புத்துறை, BSNL மின்சாரத்துறை மற்றும் வீரராகவர் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைத்து அலுவலர்களும் தேரடியில் அமைந்துள்ள தேரினை பார்வையிட்டு தேரின் பராமரிப்பை குறித்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தேர் செல்லும் முக்கிய சாலையான பனகல் தெரு, குளக்கரை சாலை, பஜார் வீதி, வடக்கு ராஜவீதி, மோதிலால் தெரு உள்ளிட்ட தெருக்களில் ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை வசதி அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டனா்.